பரவாயில்ல, எனக்கு கொஞ்சம் வேலை ஈஸி ஆக்குறீங்க. சூப்பர், லவ் யூ ஆல், லவ் யூ ஆல், லவ் யூ ஆல். ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதெல்லாம் பாக்குறதுக்கு. ஏன் அது எப்படின்னா, சில இந்த உயர்ந்த நிலையில இருக்கக்கூடிய குருமார்கள், நான் சொல்றது வள்ளலாறு, அந்த நிலையில இருக்கக்கூடிய குருமார்கள்லாம் எப்ப வந்து தெரியுங்களா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஒருத்த இந்த உண்மையை தேடுறதுக்காக எவன் இருக்கிறானோ அவனை பார்த்தாதான் அவங்க அவ்வளவு ஜாலியாயிருமா. ஏன், அவன் ஒருத்தன் தான் கரெக்டா கேட்கறான், வேற எவனும் உருப்படியானதை கேட்கவே மாட்டான், தப்பு தப்பா கேட்டு மாட்டிக்கிறானுங்கன்றதான் விஷயமே. சும்மா சின்ன விஷயம் கிடையாது, ஆனா சின்ன விஷயம்தான், சின்ன விஷயம் பயிற்சி. பயிற்சி பண்ணும்போது பெரிய விஷயம்லாம் நடக்கும், பயந்துடக்கூடாது. அதுக்குதான் பரம்பொருள் யோகம்ன்றது வார வாரம் ஞாயிற்றுக்கிழமை. இப்போதைக்கு ஃப்ரீ டைம்ல 3:30 to 6:30 வரைக்கும் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த பயிற்சி பண்ணும் போதே, பயிற்சி பண்ணிட்டு இருக்கிறவங்கலாம் கேளுங்க என்ன நடக்குது என்ன வைக்குதுன்னு, அவங்களே விளக்கங்கள் கொடுப்பாங்க. சில வீடியோஸ் எல்லாம் நீங்க ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, எப்படி இதெல்லாம் நடக்குது. இறைவன் அருள் தான் நம்ம கிட்ட, என்ன இருக்கு, நம்ம ஒண்ணுமே பண்றது எல்லாம் அவன் தான் பண்றான், குருநாதர் தான் பாத்துக்கிறாரு. காஞ்சி விஸ்வநாத சுவாமிகள் இல்லை என்றால் இன்றைக்கு இந்த வாழ்க்கை எப்படி இருந்திருக்குன்றது சத்தியமா எனக்கு தெரியாது. என்னை ஆட்கொண்ட, என் அருப்பேராற்றல் கொண்ட என் தந்தை காஞ்சி விஸ்வநாத சுவாமிகள். எந்த சூழ்நிலை வந்தாலும் என் உயிரே போனாலும் இவரை விடக்கூடாது அப்படின்றதெல்லாம் தயார் நிலையில இருக்கேன். இப்படி ஒவ்வொருத்தரும் தயார் நிலையில இருக்கணும், அப்படிப்பட்டவங்களுக்கு மட்டும்தான் இது சித்தி ஆகும். சும்மா இன்னைக்கு நான் ஏதோ பேசுறேன், நீங்க ஏதோ சாட்டில் அனுப்புறீங்க, 24 மணி நேரம் பேசுறேன், ஏதோ பார்க்காத பார்த்த மாதிரி ஏதோ பெரிசா கின்னஸ் ரெக்கார்டுக்கு பணம் போற போறேன்லாம் நீங்க நினைக்க வேணாம். இந்த பயிற்சி, இந்த கிளாஸ் முடிஞ்சோடனே இவ்வளவு நேரம் நான் எடுத்த எஃபோர்ட்டுக்கு கொஞ்சமாவது மதிப்பு மரியாதை கொடுத்து உருப்படியா பயிற்சி பண்ணீங்கனாவே எனக்கு போதுமானது. இவ்வளவு நேரம் நான் எடுத்த எஃபோர்ட்டுக்கு கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி புண்ணியம் பண்ணி பயிற்சி பண்ணீங்கனாவே போதுமானது. இந்த தன்மைக்கு வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், ஆனால் வந்து விடலாம். பொறுமை அவசியம், நேர்மை அவசியம், நியாயம் அவசியம். உங்களுக்கெல்லாம் சில விஷயத்தை சொல்றேன், எதனால இவ்வளவு சீக்கிரம் எனக்கு கிடைச்சது. எனக்கு இடையில நிறைய டைவர்ஷன்ஸ் எல்லாம் வந்துச்சு, ரொம்ப பணத்துக்கு கஷ்டப்படக்கூடிய சுச்சுவேஷன், பாக்கெட்ல வெறும் 10 ரூபா கூட இல்ல, பசி அப்படிப்பட்ட ஒரு பசி. ஆனா நான் நினைச்சா அந்த டைம்ல எனக்கு இருந்த கான்டாக்ட்ஸ் எல்லாமே இன்ஃப்ளூயன்ஸ் கான்டாக்ட்ஸ் தான். ஒரு 22 காலேஜுக்கு ஓனர் வந்து எனக்கு தெரியுது, அவர் என்ன பண்றாரு, இந்த மாதிரி சில மாத்திரைகள் நீங்க வந்து எடுத்து மந்த்லி இந்த மாதிரி சேல்ஸ் பண்ணுங்க, அதுலயே உங்களுக்கு 5 to 10 lakh rupees ஒரு இன்கம் வரும். நான் எனக்கு இருந்த கஷ்டத்துக்கு நான் பண்ணிருக்கலாமே, ஏன் பண்ணல. என் கூட இருந்தவங்களுக்கு எல்லாமே தெரியுது, எல்லாமே உண்மை என்பது என் கூட இருந்தவங்களுக்கு தெரியும். ஏன் பண்ணல அப்படின்னா, எனக்கு நல்லா தெரியும் சில மாத்திரைகளோட பேர் சொல்ல விரும்பல, ஆனா அந்த மாத்திரைகள் எடுக்கும்போது சைட் எஃபெக்ட்ஸ் வேற லெவல்ல இருக்கும், மனிதனுடைய வாழ்க்கையே பாதிச்சிடும். அவனுடைய ஆண்மை பறி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு, குழந்தையே பிறக்காம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப நான் என்ன யோசிச்சேன், நானு நமக்கு கஷ்டம் கவலை இருக்கிறது உண்மைதான், நான் இல்லைன்னு சொல்லல, ஆனா நம்ம கஷ்டம் கவலைக்கு இன்னொருத்தனோட கிட்னியை வச்சு இன்னொருத்தனோட கிட்னியை டேமேஜ் பண்ணி அவன் உடம்பு டேமேஜ் பண்ணி அப்படிப்பட்ட பணம் வேணான்றதுல ரொம்ப தெளிவா இருந்தாலும் அந்த வேலைக்கு நான் போவே இல்லை. இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வேற வேற மாதிரி ரூபத்துல வந்து ரொம்ப தயார் நிலையில இருந்தேன். லிட்டரலா பிச்சை எடுத்துட்டு இருந்தப்போ கூடவே நம்பி இருந்த ஒருத்தன், 24 hours கூட வச்சிருந்தேன். அந்த சினிமால இருந்தப்போ ப்ரொடக்ஷன்ல துருவங்கள் 16 ஒரு படம் கேரளால எடுத்து டிஸ்ட்ரிபியூஷன் பண்ண கூட ஃபுல்லா அவர் தான் இருந்தார், நான் பேர் சொல்ல விரும்பல. பொய் சொல்லி லிட்டரலா அன்னைக்கு நான் இருந்த கஷ்டத்துக்கு 1 lakh rupees ஏமாத்துறாரு, எப்படி இருக்கும், லிட்டரலா போய் சொல்லி ஏமாத்துறாரு, நான் வச்ச நம்பிக்கைக்கு ஏமாத்துறாரு. நீ என்ன பண்ணுவீங்க நீங்களா இருந்தா, யோசிச்சேன், போலீஸ் ஸ்டேஷன் கேஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்த, நான் இருந்த கஷ்டத்துக்கு அது ரொம்ப பெரிய அமௌண்ட் அன்னைக்கு. ஆனா என் மனசு என்ன தெரியுமா சொல்லுச்சு, அன்னைக்கு அவரோட ஒய்ஃபுக்கு வளகாப்பு 2 நாள்ல, நான் நினைச்ச அந்த வளகாப்பை கூட நிப்பாட்டி இருக்கான். அவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, இன்னைக்கு இருக்கக்கூடிய பக்குவத்தை விட்டுருங்க, நான் முன்னாடி இருந்த மகாவிஷ்ணுவை பேசிக்கிட்டு இருக்கேன். ஆனா அப்பவே நான் எப்படி முடிவு பண்ணேன், யோசிச்சேன், சரி இப்பதான் இவனுக்கு குழந்தை பிறந்திருக்கு, சரி இவனுக்கு என்ன சூழ்நிலையோ, இவன் இப்படி பொய் சொல்ற ஆளே கிடையாது, ஏதோ சூழ்நிலை இவனை பொய் சொல்லி திருட வச்சிருச்சு அப்படின்னு நினைச்சு, அது பேர் வேணாம் விட்டுருவோம், ஒரு மெசேஜ் 1.5 பக்கத்துக்கு டைப் பண்ணி அனுப்புறேன், உன் மேல இருந்த மரியாதையை நீயே கெடுத்துக்கிட்ட, நம்பிக்கைய இழந்துட்ட, இருந்தாலும் சந்தோஷமாரு நல்லாரு, உன்னால எப்ப கொடுக்க முடியுமோ அந்த பணத்தை திருப்பி கொடு, அது வரைக்கும் எனக்கு அவசியமே இல்லை அப்படின்னு வந்து நான் சொல்றேன். இப்போ வரைக்கும் அந்த பணம் வரல, அது வேற மேட்ரு.
ஆனா நான் அந்த அளவுக்கு பெருந்தன்மையா அவன் குழந்தையையும் அவங்களோட ஒய்ஃபை எல்லாரையும் நான் நினைச்சு பார்த்ததுனால இது எல்லாமே எவ்ரிதிங் காட் கவுண்டட், எவ்ரிதிங் காட் கவுண்டட். நமக்கு ஒரு விஷயத்த கொடுக்க போறதுக்கு முன்னாடி நமது குருமார்கள் நம்மளை பல சம்பவங்களுக்கு ஆட்படுத்தப்பட்டு எப்படி நம்ம டிசிஷன் எடுக்கிறோம், என்ன மாதிரி பேசுறோம், என்ன மாதிரி ரியாக்ட் பண்றோம் எல்லாத்தையும் வாட்ச் பண்ணுவாங்க. நல்லா புரிஞ்சுக்குங்க, குருமார்களே உங்க கூட வந்தெல்லாம் வாட்ச் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. அதுக்கெல்லாம் ஏகப்பட்ட தேவதைகள் இருக்கு. நாலு தேவதை உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாம சேஃப்டிக்கு போட்டுட்டு அதோட வேலையை ரிப்போர்ட்டிங் தான். நீ என்ன பண்றீங்க, எங்க போறீங்க, யாரை பாக்குறீங்க, என்ன மீட் பண்றீங்க, என்ன பேசுறீங்க, உங்களுடைய மைண்ட் எப்படி இருக்கு, உங்களோட மைண்ட் இதுக்கப்புறம் நிலையா நிக்குமா நிக்காதா, அனைத்தையும் சொல்லக்கூடிய ஆற்றல் இருக்கு அதுக்கு. எதுக்கு அந்த தேவதைகளுக்கு இருக்கு? அந்த தேவதைகள் என்ன பண்ணுவோம், அடுத்த அது வேலையை பார்க்கத்தான் செய்யும். நான் பேசும்போது எல்லாம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா ஏதோ மாயாஜால தந்திரம் மந்திரம் மாதிரியே பேசுறானேன்ற மாதிரிதான் இருக்கும். நான் கேக்குறேன், எது மாயாஜால தந்திரம் மந்திரம் இல்லைன்னு நீங்க சொல்றீங்க? ஒரு செடியிலிருந்து அழகான ஒரு மலர் பூக்கிறது, இது எவ்வளவு பெரிய மிராக்கிள், இது எவ்வளவு பெரிய அதிசயம். நீ அதே மாதிரி ஒண்ணு பண்ணி காட்டுங்க பாப்போம், பண்ணுங்க. நீங்க எப்படி பண்ணுவீங்க, அது எவ்வளவு பெரிய மிராக்கிள் அது. அதுக்கடுத்து ஒரு குருவி எவ்வளவு அழகா வானத்துல உயர உயர பறக்குது, அது என்ன மாதிரி ஒரு அழகு. நீ ஒரு குருவி அப்படி செஞ்சு காட்டுங்க, உரியல் குருவி என்ன மாதிரியான அழகு. இந்த உலகத்துல பாக்குறதுக்கு எல்லாமே இருக்கு, எல்லாமே இருக்கு. பாக்குறதுக்கு, பேசுறதுக்கு, பழகிறதுக்கு எல்லாமே இருக்கு. எது உங்களுக்கு தேவை அதை மட்டும் எடுத்துக்க, கண்டதை தொடாதீங்க. கண்டதை வச்சீங்கன்னா பஞ்சாயத்து தான் உங்களுக்கு. என்ன தேவையோ சூஸ் பண்ணி அதுல நிலைத்திருங்க. 10-15 நீங்க போனீங்கன்னா எதுல நிலைத்து இருப்பீங்க? நீங்க உங்களுக்கு எது வருமோ அதை தொழிலா மாத்திக்கிட்டு, அதை தொழிலா மாத்துனா மட்டும்தான் வருமானமே கொடுக்கும். ஏன் இன்ட்ரெஸ்டே இல்லாத விஷயத்தை நீங்க பண்ணீங்கன்னா நீ இன்ட்ரெஸ்ட் கட்டிட்டு தான் இருக்கணும். கடன் வாங்கி கடன் வாங்கி எப்போ உங்களோட இன்ட்ரெஸ்ட்ல ஒரு விஷயம் பிடிக்கலையோ மறுபடியும் மறுபடியும் போய் நீ கடன் கட்டிட்டு தான் இருப்பீங்க. இந்த வாழ்க்கையே எதற்காக வாழ்றோம் நீங்க நினைக்கிறீங்க? இன்ட்ரெஸ்ட் கட்டுறதுக்கா, கடன் வாங்குறதுக்கா? ஒண்ணும் கிடையாது. மனம் ஆடிக்கிட்டு இருக்கு, இஷ்டத்துக்கு ஆடிக்கிட்டு இருக்கு, ஊருக்குள்ள இஷ்டத்துக்கு சுத்திக்கிட்டு இருக்குது. ஆத்மால இருந்து வெளியில வந்ததுதான் மனம், அதுன்னு தனியாலாம் வரல. ஆன்மாவோட குழந்தைதான் மனசு. அப்போ அந்த ஆன்மா என்பது எப்படி, அந்த ஆன்மா என்பது பரபிரம்மமா இருக்கு, அதுல இருந்து வெளியில வந்தது மனம், அது இஷ்டத்துக்கு செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. நான் தான் நல்லவன், நீ கெட்டவன், நீ இதை பண்ணணும், இதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அகங்காரத்தோட ஆணவத்தோட உச்சியில ஆடிக்கிட்டு இருக்கு. அப்ப அந்த மைண்ட் தான் யாருன்ற உணர்ந்து மறுபடியும் ஆத்மாலேயே போய் லயமாயிருச்சு, ஒன்னா கலந்துருச்சுன்னு வைங்க, அதான் மோட்சம், அதான் முக்தி, அதான் சமாதி.